உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இந்த ஆளை எதுக்காக இங்க கூப்பிட்டு வர சொன்னீங்க? இவன் சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியில தப்பிச்சு போகாதபடி போலீஸ் எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, இவனோட செல்போனை ட்ரேஸ் அவுட் பண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. சூர்யாவும் ஒரு பக்கம் தேடுவான். போலீஸ் சூர்யா ரெண்டு பேருமே ஊர் பூரா தேடுவாங்க, எங்க வீட்டை தவிர. அதனால இவன் என் வீட்டுல தங்கறதுதான் இப்போதைக்கு இவனுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பாதுகாப்பு. சூர்யா இருக்கிற இடத்துல சண்முகம் இருக்கிறதா? அது எப்படி பாதுகாப்பாகும்? சூர்யா கிட்ட இருந்தா சண்முகத்தை நான் காப்பாத்தின. ஆமா மேடம், சூர்யாவுக்கு என்ன அடையாளம் தெரியுமே. நீ ஒண்ணு இந்த வீட்டுல சூர்யா கூட இருக்க போறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நீ இந்த வீட்டுல இருக்கிறது நம்ம மூணு பேரை தவிர, இல்லல சங்கர பாண்டியோட சேர்த்து நம்ம நாலு பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய போறதில்ல. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட பாப்பா. யார் மேடம் வந்தாலு முகத்தை முழுசா காட்டாம முகமூடி போட்டிருக்காரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி மேடம், பேசாம என் பின்னாடி வா. என்ன மேடம், பாதல அறைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இந்த வீட்டுல இப்படி ஒரு ரகசிய அறை இருக்கிறது எனக்கும் தேவிக்கும் மட்டும்தான் தெரியும். வீட்டுல இருக்கிற வேற யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு இதுதான் உனக்கு சேஃபான இடம். நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து வெளியில வரக்கூடாது. என் பாதுகாப்புக்கு ஓகே மேடம், ஆனா எனக்கு ஃபேமிலி இருக்கே. உன் ஃபேமிலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஃபேமிலிய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். வேலை வேலைக்கு உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் சங்கர பாண்டி கொண்டு வந்து கொடுப்பான். புரியுதா? சரிங்க மேடம். ஆமா, உன் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப்ல தானே வச்சிருக்க? ஆமா மேடம், ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். தப்பி தவறி கூட செல்போனை ஆன் பண்ணிடாத, எப்பவும் போல ஆஃப்லயே இருக்கட்டும். சரிங்க மேடம். நீ போனை ஆன் பண்ணனா போலீஸ் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே மேடம், நான் ஆன் பண்ண மாட்டேன் மேடம். சரி, பத்திரமா இரு, நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன். சரி மேடம், பாத்துக்க. ராத்திரியில பேய்ங்க நடமாடுற நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதுவும் இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? யார பாத்துட்டு வரீங்க? ஏய், என்ன என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் யாரையும் பாத்துட்டு வரல, போன் பேசிட்டு வரேன். என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குற அளவுக்கு நீ இன்னும் வளரல. நான் உன்னை வளரவும் விட மாட்டேன். உன் வேலையை பாத்துட்டு போ. நில்லுங்க. உண்மையா இருந்தா யாருக்கும் எப்பவும் பயப்பட தேவையில்ல. உண்மை நம்மள காப்பாத்தும், ஆனா பொய்ய நாம காப்பாத்த வேண்டியது இருக்கும். அதுக்கு எப்பவுமே பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கும். இப்ப உங்க நிலைமையே அதுதான். இப்ப கூட ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரிதான் நீங்க திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, என்ன டென்ஷன் பண்ணாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வந்துட்டா நேரத்துல எங்க போயிட்டு வராங்க? அந்த தரகர் விஷயமா தான் இருக்கும். அந்த ஆள் எங்க இருக்கான்னு கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஸ்டர், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? என்ன சிஸ்டர், இவன் இங்க கூட்டியாந்து தங்க வச்சிருக்கீங்க. மாரிக்கும் சூர்யா மாப்பிளைக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தானே பிரச்சனை. இவனை வெளியில விட்டு வச்சிருந்தா தானே எனக்கு பிரச்சனை. என்னோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும்
எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சிஸ்டர், ஆனா எத்தனை நாளைக்கு தான் இவனை பாதுகாக்க முடியும்? அந்த மாதிரி சாதாரணமான பொண்ணு கிடையாது, அவளுக்கு இருக்கிற தெய்வ சக்திக்கு அவ எப்படியாவது இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துருவா பாருங்க. நான் என்ன முட்டாளா? இவனை ரொம்ப நாளைக்கு இங்க தங்க வச்சு விருந்து வச்சு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு சரியான நேரம் வரும்போது இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, அப்ப இவன் பலிக்கடாவா? நினைச்ச தடையும் எதுவுமே விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையுமே அழிச்சிடணும். அப்படி விட்டு வச்சா என்னைக்கா இருந்தாலும் நமக்குதான் பிரச்சனை வரும், அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. பலியாக போறது தெரியாம எப்படி உருட்டி உருட்டி வாயில போட்டு இருக்கான் பாருங்க. போலீஸ் பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் கதையை முடிச்சிடலாம். சூப்பர் சிஸ்டர். என்ன புரோக்கர் ஜி, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வந்து. சரிங்க சார், சரிங்க சார். எப்படி திங்குது பாருங்க சிஸ்டர். தேவி அம்மா, ஏதாவது ஒரு வழியில வந்து அந்த தரகர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. இத்தனை நாளா தெரியாம போச்சே, என்ன இடம் இது? எதுக்காக இப்படி ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.